அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபாத்திமா விலாக். ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி சிக்கன் குழம்பு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து பராட்டாக்கும் இடியப்பத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக ஒன்று தர 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், பாதி எண்ணெய் சீடை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாதிரி ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ண தட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ண போதே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக இல்லை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இல்லை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு ரெடி பண்ண ரொம்ப நேரமாகாது, 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இதுக்குன்னு தனி மசாலாலாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தேவையில்லை. நம்ம கிட்டே இருக்கிற மசாலா வச்சே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்ததால் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக சிக்கன் குழம்பு நீங்கள் வேறு மெத்தடில் பண்ணியிருந்துப்பீங்க, ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அழகான ரெட் கலரில் இருக்குது, உங்களுக்கு லைட்டில் அவ்வளோ தெரியல. அடுத்ததாக இல்லை 1 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ண போதே. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம சிக்கன் ஆட் பண்ண போதே. நான் வந்து இன்றைக்கி 750 கிராம் அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் போனோடைய சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது குழம்பாக இருக்கிறதால நார்மலாக போனோடைய தான் நான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் போன்லெஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோழி நல்லா தண்ணி ஊடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். அந்த மசாலாலே கோழி நல்லா ஊறட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆச்சு. அடுத்ததாக எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம உப்பு ஆட் பண்ண போதே. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணுத்தட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பாயிலாகவே ஆகிக்கிட்டு இருக்குது. பாயில் ஆகிற டைமில் மல்லியும் புதினா இலையும் எடுத்து மேலே கொஞ்சமும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண போதே. இந்த 15 மினிட்ஸில் கோழிலாம் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆச்சு, எல்லா சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக இல்லை நம்ம 100 ml தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போதே. இது ஆப்ஷனல் தான், இது ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.